Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anandita. So today again we are back with Sundara Travels movie scenes, and yes. This is the next scene after where we left last time. Yes. And within the bus there was something was happening, right? One girl is there. Right. Yeah, one girl is there, and they try to implement a lot of languages and whatnot. Like they yes. initially thought that the girl Hindi. Is a Gujarati. Hindi. Hindi, right? Gujarati, North Indian. हाँ क्या song था वो गाना गा रहे थे? अरे जहाँ से अच्छा हिंदू सितारा हमारा. Yes. Doing that only. So that was super hilarious. Mm. And now we'll be starting off with the remaining scene. So let's get started yes. without wasting any time. And if you're new to this channel, please subscribe our channel, guys. And also please click on the notification bell. Yes. And also please follow us on Instagram. Yeah. So let's get started. Yes. Hey, உனக்கு அறிவில்ல எவ்வளவு திட்டி அனுப்பி இங்கே வந்து படுத்துறதுக்கு பல்லு வளர்க்கறியா? என்ன ஓட்டல மரியாதையா அவன் வர்றதுக்குள்ள ஓடி போயிரு. இல்ல கீழ படுக்க போட்டு டயரை கழுத்துறதுக்கு கொண்டு விடுவேன். போடா பக்காரோ படியப்பா. படையப்பலாம் நான் பார்த்தாச்சு, பக்குவரம் நான் பாக்குற மாதிரி இல்ல. நீ போய் பாரு. போ புக்காரோ. உன்னை போச்சனா என்ன உட்கார சொல்றியா? போறியா இல்ல? நீ இப்ப புக்காரோ சின்ன குட்டி. புக்காரோ சின்ன குட்டியா? ஹங்கரி. அப்படினா ஓஹோ கர்ப்பமா இருக்கியா? கர்ப்பா 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 கர்ப்பா. இந்த நேரம் பார்த்தா அவன் வந்தானா இந்த கர்ப்பத்தை ஏன் தெரியல கட்டிட்டான். வயசு ஃபுல்லா அனுபவம் இல்ல. காலை வந்து கூப்பிடுற. நீ போ போ. பாடா கர்ப்பா, தோசா கர்ப்பா, இட்லி கர்ப்பா. பாடா கர்ப்பா, தோசை கர்ப்பா, தோசை இட்லி. பசிக்குதா? எஸ். அடி பாவி மவளே, பசிக்கு பேரு உங்க ஊர்ல கர்ப்பத்து பேரு? சரி அதுக்குதான் இட்லி ஓகே தோசை ஓகே, அது என்ன பாடா? பாடா பாடா பாடா. இந்த பாரு, நேத்து உன் கலர்ல ஒருத்தனை அடிச்சியே அந்த துஷ்டன். துஷ்டன்? அந்த பையன் பைசா தரல. ஓ பைசா. பைசான்னா உலகத்துல எந்த மொழி பேசுறதாலும் புரிஞ்சுக்கிறான். இங்க வர்றா கருவாச்சி, காசெல்லாம் வச்சிருக்கான். ஊர் வாத்தாது. ஆமா, இந்த பேங்கில் என்ன தோசை இட்லி வடை புரோட்டா எல்லாம் ஓகே, மீத காசுக்கு நான் சாப்பிட்டு வந்துருவேன். கணக்கே கூடாது. இரு, இதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றா. அதுக்கும் ஒரு காரியம் நடக்காது. எனக்கு பரதாமா போச்சு. என்கிட்ட 10 பைசா கூட இல்லமான்னு பட்டக்குன்னு இதுக்குள்ள இருந்து 100,000 கையில கொடுத்தா 45 ரூபாய்க்கு தான் நான் சாப்பிட்டேன். மிச்சம் 55க்கு அவ தான்ப்பா கொட்டிக்கிட்டு இருக்கா. உன்ன யாரா இதெல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுக்க சொன்ன? அவ எங்க போய் செத்து தொலைஞ்சா நமக்கு என்ன? நான் பண்ணியா கடப்பல்ல செருப்பு பிஞ்சிரும். இத பாரு, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச உடனே வெள்ள தூக்கி போடு. அத அவளே செஞ்சிருவாப்பா. எத எலையை தானே சொல்ற? நான் அவளே சொன்னடா. சரி ஒரு 10 ரூபாய் கொடு, இப்பவே பசிட்டு எங்கிட்டாச்சும் அனுப்பிச்சு வந்துடுறேன். என்கிட்ட 5 பைசா கிடையாது. 5 பைசா இல்ல, என் மேல சத்தியம் பண்ணி உன்னால சொல்ல முடியுமா? பொண்ணுங்க அது வந்துங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால விபச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாங்க. இல்லங்க, அது வந்து இவனோட தங்கச்சிங்க. இத பாருங்க, மூக்கு மொழி கண்ணெல்லாம். ஆனா நம்ம பையன் கொஞ்சம் கலருங்க. இல்லையே, மொழி சரியில்லையே. ஏமா இவன் தங்கச்சானி. அவ பைத்தியம் சார். அவ கழுத்தை தாலி கட்ட வேண்டிய காதலன்,
கல்யாண தனிக்கு காலை கடனை முடிச்சுட்டு அவன் தண்டவாளத்தை கடக்கும் பொழுது ரயில் மோதி ரெண்டு துண்டா கடக்கறத பார்த்தா நார்மலா இருக்க முடியும். ஐயோ ஐயோ ஐயோ, சுமந்துட்டு உன் தங்கச்சி எப்படா வாழறா? அடிக்கடி பைத்தியகர் ஹாஸ்பிடல் தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. போட முடியும் பாவம். ஆமா வயசு என்ன இருக்கும்? இருபத்தேழு சார். எனக்கு இருபத்தஞ்சு, 25 தான் சார். ஐயோ பாவமே, இப்படிப்பட்ட பொண்ணுங்களை பார்த்தாலும் இல்லது கேள்விப்பட்டாலும் என் மனசு தாங்காதுரா. அவளை பத்திரமா பாத்துங்கடா, வெளிய தெரு விட்டுறாதீங்கடா. டிராபிக் எல்லாம் இப்ப ஹெவியா இருக்குது. She keeps on eating without thinking anything. அந்தால பாத்தியா என்ன சொல்லிட்டு போறானே? மொபைல் விபச்சாரமா கர்ம கர்ம, இதை மட்டும் தான் நாம செய்யல. 50 ரூபாய் அவளை கொண்டு போய் எங்கேயாவது கண் காணாத இடத்துல விட்டுடு. இப்படி ஒரு நிமிஷம், இந்த 50 ரூபாய் உனக்கு எது? என் சட்ட படிப்புல இருந்து கொஞ்ச நேரம் மேல 5 பைசா கூட இல்லைன்னு சொல்லி என் தலையில சத்தியம் பண்ணியாது. 5 பைசா இல்லைன்றா நான் சொன்னேன். 50 ரூபாய் முடியடா. என்ன முடியாது? ஏன் முடியாதா? அட ஏன்டா, இன்னொரு 50 ரூபாய் கொடுத்தா தான் போவேன். ஏய் பஸ்ல போறதுக்கு எதுக்குடா 100 ரூபாய்? பஸ்ல போறதுக்கு எனக்கு பைத்தியம் மாப்பிள இருக்கு, ஆட்டோல தான் போவேன். ஐயோ ஆட்டோலயா? இந்த பாரு 100 ரூபாய் கொடுத்தா தான் போவேன். இல்லனா இல்லனா என் தங்கச்சி என் கூட தான் இருப்பா. ஏய் உன் தங்கச்சியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ தான் சொன்ன அந்த தங்கச்சி. ஐயோ ஐயோ, அந்த நேரத்துல மேட்ச் பண்றதுக்கு ஓ மூஞ்சி தான்டா கேட்டேன். நான் அவ்வளவு அசிங்கமா இருக்க? நான் அவ்வளவு அசிங்கமா இருக்க? யாரு எங்க இருந்து வந்தா தெரியல சொல்லிட்டு போக வேண்டியதானே? சரி அவசரத்தை சொல்லி இப்ப மாத்த முடியாதடா. ஏய் பேச்ச வாட்டர். தங்கச்சி விக்கிதாம்மா, நீ தைரியமா இருமா. அண்ணன் கொக்கோ கோலா வேண்டறேன், புடிச்சு புடி நல்லா நீட்டி நிமிந்து தூங்கு. தங்காச்சி யார் தங்காச்சி? ஏ தங்க வாட தங்காச்சி. இந்தா 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு ஆட்டோ எது வரைக்கும் போதோ அங்கேயே நிப்பாட்டிட்டு இறக்கி விட்டுட்டு வந்துரு. அப்ப ஏங்க நீ மாப்பிள? உடனே வரத்துக்கு உனக்கு இங்க ஒரு வேலையும் கிடையாது. மெதுவா நடந்து வா, ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல. வரும்பொழுத நடு ரோட்லயே நடந்து வர. நடு ரோட்லயா? போடா. ஏய் என்ன பல்லுக்கு ஒரு குச்சி வச்சு குத்திட்டு இருக்க? எப்ப வந்த? நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. அந்த பொண்ணை எங்க கொண்டு போய் விட்ட? ஓ அத கேக்குறியா? அந்த பொண்ணை இங்க இருந்து ஆட்டோல ஏத்துறனா ஏறி உட்கார்ந்தனா மீட்டரை குறு 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 குறுன்னு பாத்துட்டே இருந்தேன். 100 ரூபாய் வந்தனா டப்புன்னு ஆட்டோ நிப்பாட்டுறான்னு சொல்லி ஆட்டோ கட் பண்ணிட்டு வெரி குட். அந்த ஊர்ல திரும்பி பாக்குறேன், மாரியம்மன் கோயில் திருவிழாப்பா. உடனே அந்த கூட்டத்தோட குடும்பம் அந்த பிள்ளைய கொண்டு விட்டு நேக்க முடியாட்டேன். மனுஷன் அப்போ இது கூட வேணாம். இல்ல கேஸ் அபிநயம். அப்புறம் மச்சான், டேய் நீ எவ்வளவு அடிச்சாலும் திட்டாலும் என் மேல உனக்கு தனி பாசம்டா. என்னடா வளைற நெளி? Gone. இதென்னடா? What a loss. அது வந்து யூரின்ல கல்லு கேள்வி பட்டிருக்கே. இதென்ன கன்னடி சில்லு? ஜெயிட் யூரின்ல சார், டெஸ்டிக்காக ஒரு பாட்டு நிறைய புல் பண்ணி வச்சிருந்தேன். நீங்க விளையாட்டா அப்படின்னு தட்டீங்கல்ல, அதுல விழுந்து நொறுங்கிருச்சு. ஆமா எங்கடா உன் சிஸ்டர்? அதான் உன் தங்கச்சி. எங்கடா? உனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே, அதுலயும் பைத்தியம். நீ பிறந்த வயித்துல தானடா இவ்வளவு பிறந்த. ஒரு தங்கச்சி இல்லாத சோகத்தை அனுபவிச்சோண்டானா? இந்த பொண்ணு தன்னன் தனியா மார்க்கெட்ல ஹெவி டிராபிக்ல பாத்து ஈரக்கொலைய அஞ்சு போச்சுரா. பாவீங்களா அம்மாடி, நீ போய் தூங்கு. ஓ உனக்கு செய்கல சொல்லணும். ஜெய் பஜ்ஜி. அடடா, இன்னா ஒரு பாசம், இன்னா ஒரு நேசம்.
பெத்த அப்பனாட்டம் பஜ்ஜி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களான்னு கேக்குது. நீங்களும் இருக்கிறீங்களா? இன்னொரு தடவை அந்த பொண்ணு இந்த பஸ் படிக்கட்டை விட்டு தாண்டா உங்க ரெண்டு பேரையும் கட்ட துட்டமா வெட்டிடுவேன். முதல்ல அவளை அப்புறம் ஒண்ணு வந்து கவனிக்கிறேன். போய் கை நீட்டி அடிக்கலாம். That situation is becoming very critical, yes, man. Why he has told that this is his sister right? That is why the situation is becoming worse. And again, yes, he is telling that he is mentally disbalanced. Yeah. That is also the policeman is, oh my god, he became too much emotional. Oh my god, such a young girl and she, yeah, is mentally ill. Oh, mentally ill and all. And he has told a lot of stories also that he has she has seen that, yeah, someone has been killed in the train, something like that he used to tell. So the police officer is, oh my god, this what is a very sad story, right? I'm getting emotional. And their plan also to to put some other place to leave and, her at lonely place. A lonely place, but he has just eaten with that 100 rupees. And by work they have gone and he has left like casually in nearby, yes, only in nearby market. His expression, my goodness. And that day actually people have told that this person name is Murli. Vadigalu sir ke saath jo hai, his name is Murli and he is no more actually. Oh, okay. So that is that a very is sad, sad thing news. We thought of, you know, telling this thing on the next episode, that is for today actually. Yes. So he is a fantabulous actor actually. Yes. The way he is acting, like in some of the areas, I think he has done better than Badivelu sir. Because acting, his acting say is not fully comedy, but comedy and sometimes serious acting. Serious both, acting also. Both kind both of mix, because he wanted seriously to save that bus. Ha! He right just away. He is dying for the bus, yes, and he can do anything. Like he don't right want to make any like things or any kind of kachra kind of thing in the bus. And right, eventually the girl has come up, and also the girl one is more like headache for one more headache for them, and also the girl yes is eating a lot, and she can't understand their language, they can't understand her language. So this is a very critical girl, kind of situation. But the girl is good, right? She is giving money for her money, own food, right? That is good at least. Yes. Bukhara. Then Badivelu sir is telling, okay, are you pregnant? Oh, you're in your language, like if you're hungry, you have to tell pregnant. Arre baap re, kya script hai, my goodness, yes, the script is awesome. And Vaduvalu is both casual of kind of acting, like after yes putting that girl at some other places, and when he was there, he was just with that toothpick only doing something. He's doing something. He's casually, no matter, like, yeah, this is very casual. And he is asking, like, okay, have you eaten meat? Yeah, I have eaten meat, just smell it. So good, yeah. Yes. Script is giving you the humor. Yes. It is the script. It is very important actually in a movie. If the script is all good, then the movie will be like become a comedy, right, or whatever the movie topic is actually. Yes. Script is very much important. And really the Murli sir and Vadivelu sir ka jo combo hai, this is the showstopper amazing in this movie actually. This is outstanding and I think no actor can beat them. Like in this case, if Sundara Travels ka naam aata hai, to we can and we could think about this, you know, two combo only. Yes. No other can match. Exactly. In this because place they are playing as a character of beautiful Tom and Jerry. Tom and of Jerry situation. Right. Exactly. Yes. So yeah, we are very much looking forward what will be happened in the next part, yes, remaining part. Who is she? How she came to the bus and what will be happened afterwards? Yes. Still, more than half of the movie is remaining. Ha! Right? So yes, बहुत बहुत मजा आने वाला है. Stay tuned for that. And yes, if you have not subscribed yet, please subscribe our channel, guys, and also click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye. Bye.